ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே உன் வாழ்வில் உனக்கு என்ன குழப்பம் நீ எடுக்கும் முடிவு சரியானதுதான் உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்கவுள்ளாய் அதனால் உனக்கு நன்மையே நடக்கும் நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாதே சில பயணங்கள் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் என் பிள்ளையே எப்போதும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும் மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே உன் வாழ்வில் எது சரியானதோ அதை செய்து வா நான் இருக்க பயம் ஏன் என்பது வெறும் வார்த்தையல்ல உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்காகவும் நீ பயப்படக்கூடாது உன் பாதையில் இனி எல்லாமே வெற்றிதான் உன் பயணம் என் பாதையை நோக்கி மட்டுமே இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் மச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உன் சாயப்பா நான் சேர்க்கிறேன் என் நாமத்தை எப்போதும் ஸ்மரிசித்துக் கொண்டு இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கருமாவை செய்து வா உனக்கு அது போதும் என் தங்கமே உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் இனி வரும் காலம் பலம் பெறப்போகிறது உன் வாழ்வில் வசந்தம் போகிறது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு நீ தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைய முடியும் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போல தீய எண்ணம் கொண்டவர்களும் அதனால் கெட்டவர்களோடு சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரிய வரும் அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் தான் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே நீ அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் உன் சாயப்பா உனக்கு நிழலாக எப்போதும் இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு மற்றதை உன் சாய் தேவாவான நான் பார்த்து என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்திரு எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ச இருக்க பயமேன்